க்ரோத் டேபிளில் P என்ன கொடுத்துருக்குறாங்க, TTFF-னு கொடுத்துருக்குறாங்க, Q TFTF-னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பி கேப் கியூ கப் நெகேஷன் கியூ என்ன வரும்னு கேட்குறாங்க. அந்த ஏபிசிடி ஒவ்வொரு இடத்துல என்னென்னு வரும், டி வருமா எஃப் வருமா, அதோடைய ஆப்ஷன் நாலு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம வழக்கம் போல் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்க, முதல்ல என்ன வேணும், பி கேப் கியூ வேணும், அதை கண்டுபிடிச்சிக்கலாம். பி கேப் கியூ, கேப்னா வி நோ வெரி வெல், ரெண்டுமே டி வந்தால் மட்டும்தான் டி, இல்லைனா எஃப். பாருங்க, ரெண்டுமே டி, ரெண்டுமே டி வந்தால் டி, ரெண்டுமே டி வரல எஃப், இங்கேயும் ரெண்டுமே டி வரல எஃப், இங்கேயும் ரெண்டுமே டி வரல எஃப். அடுத்தது நெகேஷன் கியூ வேணும், நெகேஷன் கியூ ஒரு காலம் ஒதுக்கிக்கலாம். கியூவை பூரா ஆப்போசிட்டாக மாற்றணும், டீனா எஃப்ஆாக மாற்றணும், எஃப்னா டீயாக மாற்றணும், அதுதான் நெகேஷன். கியூங்கிறது வந்து ரெண்டாவது காலம், அந்த ரெண்டாவது காலத்தை ஆப்போசிட்டாக மாற்றணும், டீனா எஃப், எஃப்னா டி, டீனா எஃப், எஃப்னா டி. அடுத்தது இந்த பி கேப் கியூ கப் நெகேஷன் கியூ, பி கேப் கியூங்கிறது பாருங்க இந்த காலம், நெகேஷன் கியூங்கிறது அந்த காலம். அப்போ இதையும் அதையும் எதால கனெக்ட் பண்றோம், கப்பால கனெக்ட் பண்றோம். பாருங்க, இந்த காலத்தையும் அந்த காலத்தையும் கப்பில் கனெக்ட் பண்றோம். கப்புனா ரெண்டுமே எஃப் வந்தா மட்டும்தான் எஃப், இல்லைனா டி. பாருங்க, ரெண்டுமே எஃப் வரல டி, ரெண்டுமே எஃப் வரல டி, ரெண்டுமே எஃப் வந்தால் மட்டும்தான் எஃப், அப்போ இதுக்கு எஃப் வரும். பாருங்க, ரெண்டுமே எஃப் வரல அப்படின்னா டி, இந்த இடத்துல என்ன இருக்குது ஏ, அப்போ ஏங்கிறது டி, பிங்கிறது டி, சிங்கிறது எஃப், டிங்கிறது டி. அப்போ ஏபிசிடி என்ன வந்துருக்குது, டிடிஎஃப்டி. பாருங்க, ஏபிசிடி டிடிஎஃப்டி. இந்த மூணாவது ஆப்ஷன் பாருங்க, டிடிஎஃப்டி, அது பாரு கரெக்டாக இருக்கு, ஏபிசிடி, ஏங்கிறது டி, பிங்கிறது டி, சிங்கிறது எஃப், டிங்கிறது டி. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். இது ஏ, இது பி, இது சி, கடைசியாக்கிறது டி, ஏன்னா அவங்க அப்படித்தான் கொடுத்துருக்காங்க.